ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசு ஒரு புதிய உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பெண் குழந்தைகளுக்கு மாதம் மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ற ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. லேட்டஸ்ட் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு, தனியார் துறை வேலைவாய்ப்புகள், உங்கள் மாவட்ட பகுதியில் இருக்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் அனைத்துமே ஷேர் பண்ணப்படும். இது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் மாதம் 3000 ரூபாய் வழங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. எதனாலனா, கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைங்களுக்கு குடும்பங்களை தொடர்பு கண்காணிப்பு செய்யும் பொறுப்பினை ஏற்கனவே உள்ள கிராமம் மற்றும் வார்டு அளவிலான குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பாகவும் வலியுறுத்தியுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் பகுதியில் உள்ள குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் குழந்தை பாதுகாப்பு உரிமை போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு, அதாவது கொரோனாவினால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருடம் 2020-21 ஆண்டுகளில் மார்ச் மாதம் 2020 மார்ச்லேருந்து 2021 மார்ச், அதாவது இந்த ஜூன் வரைக்குமே வச்சுக்கலாம், ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் அவங்களோட பெற்றோர்கள் இதுக்கு அப்புறம் வர காலங்களும் சேர்த்து இதுவரைக்கும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் யார் என்றது கணித்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, இரண்டு பேருமே இறந்தார்கள். கரோனாவினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 500,000 வைப்பீடு செய்து அந்த குழந்தை 18 வயது நிறைவடையும் போது வழங்கப்படும் என்று, குழந்தைகள் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி விடுதி கட்டணம் அரசே ஏற்கும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. அது மட்டும் இல்லாது, மேலும் கொரோனா நோய் தொற்றினால் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய் உடனடி நிவாரணத் தொகையாக 3,00,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனடி நிவாரணத் தொகை கொடுக்குறாங்க. அல்லது தந்தை இழந்த தற்போது கொரோனா நோய் தொற்றினால் மற்றொரு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளுக்கு ₹500,000 அவர்களால் பெரிய அளவில் வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தாய் தந்தை யாராவது ஒருத்தர் இருந்துட்டாலும் மாதம் 3000 ரூபாய் குழந்தை செலவுகளுக்கு கொடுக்குறாங்க. 18 வயது வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 18 வயது முடிஞ்சதுக்கப்புறம் கல்வி கட்டணம் அரசு, அதுக்கப்புறம் விடுதி கட்டணம், 500,000 வைப்பு நிதி திட்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் சார், இதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் மாவட்ட பகுதியில் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு ஆணையம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, வார்டுலேயும் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். உங்கள் பகுதியில் இருக்க கலெக்டர் சென்று அங்கே போய் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா இதுக்கான விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோம். என்ன ப்ரூஃப்னால், அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகிடக்கூடாது, அவங்க வந்து பெற்றோரை இழந்தவர்களாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட பெற்றோர், அதாவது அப்பா இறந்துட்டாரோ இல்லை அம்மா இறந்துட்டாங்களோ, அவங்களுக்கான இறப்பு சான்றிதழ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, கொரோனா நாள் இறந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழை எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்னிங்கன்னா போதும், அவங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. 3000 ரூபா மாதம் வர மாதிரி சொல்லிடுவாங்க. மற்றும் 3,00,000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க. அவங்க பேரில் வைப்பு தொகையை கொடுத்துருவாங்க. 18 வயது நிரம்பியுடன் கொடுப்பாங்க. இது கூடவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமும் இதில் அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ரெண்டுமே சேர்த்து அட்டாச் பண்ணுவாங்க. மாவட்ட வாரியாக குழந்தைகளை இது உரிமை காப்போம் சொல்லிட்டு கனி காப்பு கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசின் ஒரு சிறப்பான திட்டம்னே கூட சொல்லலாம். ஒரு குழந்தைகளுக்காக தமிழக அரசாங்கம் கொடுக்கும் ஒரு நிவாரணத் தொகை தான் இது. இந்த நிவாரணத் தொகை நம்மளுக்கு இல்லாத மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஷேர் ஆகட்டும். எப்படி அப்ளை பண்ணுன்ற தெரியாது, நிறைய குடும்பங்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க. இரண்டு பெற்றோர்கள் இழந்த குழந்தைகள் நிறைய இருக்குது, ஒரு பெற்றோர்கள் இழந்த குடும்பங்கள் இருக்குது, வீட்டு அதாவது குழந்தையோட அப்பா இறந்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா அம்மா இழந்தவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தமிழக அரசாங்கம் வழங்கும் ஒரு உதவி திட்டத்தை அணுகி நாமளும் பயன்பெறுவோம். இது உங்களுக்கு இல்லாமல் மற்ற நியூஸ் ஆகணுச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.